அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் போட்டோஸ் விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு ஆரோக்கியமான, உடலுக்கு பல சத்துக்களை தரக்கூடிய கம்புளை நம்ம வந்து ஒரு அடை செஞ்சு காட்ட போகிறோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வித்தியாசமாக மட்டனில் வந்து நான் கம்பு அடை செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி தாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரே வீட்டில் இட்லி தோசையாக சாப்பிட்டு போர் அடிக்குதா, இதை வந்து ஒரு சட்டுன்னு செஞ்சிடலாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 300 கிராம் மட்டன் வந்து முள்ளெல்லாம் எடுத்துட்டு வெறும் வந்து சதையை மட்டும் எடுத்துருக்கேங்க. இதுக்கு என்னெல்லாம் மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம். நான் மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு வச்சோம் இல்லையா இந்த மட்டனை, இது கூட சேர்த்துக்கலாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஆயிலில் கொஞ்சம் வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் இதை வந்து ஃப்ரை பண்ணி இதை வந்து ஆற விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்தது பாருங்கள், நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கம்பு முழு கம்பை வந்து கழுவி இதை காய வச்சு நான் ஃப்ரிட்ஜரில் வச்சு வச்சுப்பேங்க. நான் தேவைப்படும் போது இதை எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு கம்பு வீணாகாமல் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்குங்க. நான் இதுக்கு வந்து 250 கிராம் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேங்க. இந்த கம்பு வந்து பாருங்கள் லைட் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த கம்பு மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக எந்த கப்பில் வந்து நம்ம கம்பு எடுத்தோமோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு அதே குவான்டிட்டிக்கு எடுத்துக்கலாங்க. நான் 250 கிராம் கம்புக்கு 250 கிராம் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரவை வந்து இதில் நான் எடுத்த கப்பிலே 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அடுத்ததாக இதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படும்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சோப்பரில் வந்து நான் புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட சோப்பர் இல்லைன்னா நீங்கள் கையாலேயே மில்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் இதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசாக இருக்குன்னு. இப்போது இதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்தி எடுத்தோம் இல்லையா மட்டன், இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்குன்னு, இப்படி தான் இருக்கும். இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 முட்டை தேவைப்படும். இப்போ இந்த முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டைலாம் ஊற்றுறதுனால இந்த கம்பு அடை வந்து ரொம்ப நல்லா வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக வீட்டு நெய் இருந்தாக்கா 1-2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டு நெய் சேர்க்கறதுனால ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் மசாலா தூள் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை பிடிக்காட்டி இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக பாருங்கள், நான் ஒரு பவுல் அளவுக்கு, சின்ன பவுல் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போது இந்த தேங்காயையும் நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பழம் ஊற்றுறதுனால இந்த கம்பு அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறதோட கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கறியை வந்து அரைச்சி போட்டிருக்கோம், அதனால் வந்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணால் தான் அந்த கறி வந்து இந்த கம்பு கூட ஃபுல்லாக சேர்ந்து நல்லா வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு கால் மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரவெல்லாம் போட்டுக்கிறதுனால இது ஊறி வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் கால் மணி நேரம் கழித்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பு மாவு நல்லா ஊறி கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்குங்க. இந்த டைமில் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து தவா வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து டால்டா நெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது வேணாலும் இந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்பு மாவை இந்த மாதிரி கையால் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அடை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றியில் நான் வந்து டால்டா கீ ஊற்றிக்கிறேங்க. இந்த அடையை பார்த்தீங்கன்னா சிம்மிலேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து நல்லா உள்ளெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ வந்து இது கோல்டன் ப்ரௌனாக வந்து சவுந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நான்ஸ்டிக் தவாவில் வச்சுக்கிறதுனால இந்த நெய்லாம் வந்து ஓரமாக போயிடும். ஸோ வந்து நான் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கிறேன். இந்த கம்பு வடை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சுங்க. இதை செய்யும் போதே நல்ல மனம் வருது. பாருங்கள், நம்ம கம்பு அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது இது போலவே நம்ம வந்து எல்லா கம்பு மாவையும் வந்து தட்டி எடுத்துக்கலாம். பொறுமையாக தட்டிக்கோங்க. ஓரத்தில் உடஞ்சி வந்ததையும் நம்ம சரி பண்ணிக்கலாங்க. இது மாதிரி நம்ம தட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மட்டன் கம்பு அடை உடலுக்கு ஆரோக்கியமாகவும் வாய்க்கு ருசியாகவும் ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சைட் டிஷ் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி தாங்க. இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் கம்பு அடையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.